ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ட்ரக் பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜைடிக் லிக்விட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டியூப் அண்ட் லிக்விடை பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஜைடிக் காம்போசிஷன் பற்றி பார்க்கலாம். காம்போசிஷன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒலின் சால்சிலேட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜைடி டியூப் வந்து என்ன ஆகும், எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுத் அல்சர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. வாய்ப்புள்ள வந்து புண்ணு இருக்குல்ல, அதை வந்து நல்லா க்யூர் பண்ணிவிடும். அதுதான் இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜைடிக் லிக்விட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெயினை வந்து ரிலீஃப் பண்ணிவிட்டு டிஸ்கம்ஃபர்ட்டு, அப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மவுத்தில் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து புண்ணை வந்து ஆற்றி விடும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சோர்ஸு, டென்டைஸு, ஸ்போரு, ஸ்பாட்ஸு, அப்புறம் ஆர்த்தோ டென்டல் டிவைஸு, அதை வச்சு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட இது வந்து டாக்டர் ரெஃபர் பண்ணுவார். ஜைடி லிக்விட் வந்து லோக்கலாக அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லிக்விட் ஆட் பண்ணும்போது ஹேண்ட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து நல்லா க்யூர் ஆகி நல்லா ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்தது. அப்புறம் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட இது வந்து யூஸ் பண்ணாங்க. 16 வயசு கீழே இருந்தால் இது வந்து ட்ரக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்புறம் மவுத் அல்சஸில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எங்கே அப்ளை ஆகிருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணோம், வேறு எங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரக் வந்து கரெக்டாக இதுவாகும், அலர்ஜி பேஷண்ட்ஸ் ஆகிடும். அதனால் இது வந்து டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ யூசஸ் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி மவுத் அல்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் லிப்ஸில் வந்து கம்மு, டங்கு, ரூட் ஆஃப் மவுத்து, த்ரோட்டு அந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிருந்தால் கூட இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஈட்டிங்கு, ட்ரிங்கிங்கு அது மாதிரி எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தால் கூட இந்த ட்ரக் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட்டி லிக்விட் வந்து கெமிக்கல் மெசஞ்சர், அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு பெயினை வந்து சென்சிட்டிவ் ஏரியா இன்ஃப்ளமேஷனு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா பிரெயினுக்கு வந்து ப்ராப்ளம் இது கொடுத்துட்டு இன்ஃப்ளமேஷன் கொடுத்துட்டு கரெக்டாக இது பண்ணும். ரெட்னஸ்ஸு, ஸ்வெல்லிங்கு, அப்புறம் மவுத் அல்சர்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். ஒரு 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சைட் எஃபெக்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் வந்து எதனா ப்ராப்ளம் இருந்தால் இது வந்து இதுவாகும். இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. காமனாக சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பேர்னிங்காக இருக்கும், சென்சேஷனாக இருக்கும், பேர்னிங், இரிட்டேஷனு, இச்சிங்கு, ரெட்னஸ் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட யூசஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸல் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணோம். அப்புறம் வாய்க்குள்ளே போனால் கூட ஒன்றும் ஆகாது. இது வந்து நான் ஸ்டீராய்ட் இன்ஃப்ளமேஷன் ஒர்க் ஆகும். மவுத் அல்சர்ஸ் வந்து நல்லா ரிலீஃப் பண்ணிவிட்டு போஸ்டர் கிராண்டிஸ்ன்னு இருக்க கெமிக்கல் மெசஞ்சர் வந்து பெயினை வந்து இன்ஃப்ளமேஷனோ, ரெட்னஸ்ஸு, ஸ்வெல்லிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ குயிக் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். குயிக் டிப்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரீட்மெண்ட்டு மவுத் அல்சர்ஸு ப்ரிஸ்கிரைப் ட்ரக் இது. அப்புறம் மவுத் அல்சர்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டுருங்க. சாப்பிட்ட அப்புறமா தண்ணி குடிச்சிட்ட அப்புறமா இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே விட்டுடலாம். அதை வந்து நல்லா க்யூர் பண்ணிவிடும். ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாரு. மெடிக்கேஷன்ஸ் வந்து 7 to 14 days தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு மீறியும் அது வந்து மவுத் அல்சர்ஸ் போகலன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரக் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.